எந்தெந்த கண்ட்ரியில இருந்து அந்த மக்கள் வசிக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, விகிதாச்சாரம் ரேஷியோ இருக்கா, அது என்ன லெவலில் இருக்காங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே அந்த கண்ட்ரியுடைய பரப்பளவு சர்ஃபேஸ் எவ்வளோலாம் இருக்கு, அங்கே வந்து சீதோஷ்ண நிலைகள் நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்து எப்படியெல்லாம் இருக்கும், இங்கே எப்படி நம்ம நாளாக பிரச்சனை இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த அந்த கண்ட்ரியில் எந்தெந்த நாட்டில் எந்த நேரங்களில் இப்போ ஜனவரி டு பிப்ரவரி மார்ச்ல இந்த மாதிரி இருக்கும், மார்ச் ஏப்ரல் டு ஜூன் வரையிலும் இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி அந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ் வந்து அங்கே எப்படி இருக்கு, இந்த எல்லாமே பண்ணும். சரி, அதை பார்க்கணும்னா நமக்கு என்ன பெனிஃபிட்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க் நம்ம பார்க்க வேண்டியது. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சண்டே ஃப்ரீயாக இருக்கீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக நம்ம அப்படி இருக்க மாதிரி பட் நார்மலாக என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீயாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, சண்டே வீட்டுக்கு வெளியே வாங்க சார், அடுத்தது வெளியில் வந்தால் என்ன பண்ணுவோம், பீசிக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கணும், பீசிக்கு தான் போகணும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஆனால் சென்னைக்கு போகிறேன், பீசிக்கு வந்ததுன்னா பாரிஸ் இருக்குது சார், பீசி பக்கம் பேரிஸ் இருக்கு, இந்த பேரிஸ் காரணம் அந்த பேரிஸில் பீசி பக்கம் இருக்குது, அப்படியே போயிட்டு வரலாமே, என்ன கிடைக்கும், ஏமாற்றம் தான் கிடைக்கும், சண்டேல ஒரு ரூபாய் கடல் வந்துருந்தாங்க சரிங்களா, அது காரணம் என்ன, சென்னைக்கு போகிறோம் அப்படியே பேரிஸ் போயிட்டு வரோம், அது அப்படி இருக்கக்கூடாது, என்னங்க பிளானிங் பண்ணும்போது எங்கே போகிறோமோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து பிளான் பண்ணியிருக்கோம், அதே போல தான் இப்போ இங்கே இருந்து நம்ம ஃப்ரைடே நேராக சிங்கப்பூர் போகலாம் சார், இப்போ இறங்கலாம் சார், ஃப்ரைடே அங்கே போனால் என்ன இருக்கும், லீவ் ஃப்ரைடே சிங்கப்பூர் லீவ் இல்லைங்களா, நம்ம இங்கேருந்து வியாழக்கிழமை நைட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி ஃப்ரைடே போகலாம், நம்ம போயிட்டு அப்படியே ஃப்ரைடே அங்கே போய் இறங்கணும்னா எல்லாம் பார்த்துட்டு சனி ஞாயிறு என்ன